சிக்ஸ் சைடு இருக்கக்கூடிய ஒரு டை, அதில் எப்படி இருக்குது? ஒன் ஆன் ஒன் ஃபேஸ், ஒரு ஃபேஸில் ஒன் இருக்குது. அப்புறம் டூ ஆன் டூ ஆஃப் இட்ஸ் ஃபேஸஸ், அதாவது ரெண்டு பக்கம் டூ இருக்குது. அப்புறம் த்ரீ ஆன் ரிமைனிங் த்ரீ ஃபேஸஸ், ஒரு டைனாலே ஆறு பக்கம் தான் இருக்குது, அதில் த்ரீ சைட்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். அப்போ மீதி த்ரீ சைட்ஸ் என்ன இருக்குதாமா? த்ரீங்கிற நம்பர் இருக்குதாமா? The die is rolled twice. ரெண்டு தடவை த்ரோ பண்ணிக்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துக்கிறாங்க பார்க்கலாம். X denotes total score. அப்போ அந்த ரெண்டு டைல இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்கோர் பத்தி தான் பேசுறாங்க இந்த சம் முழுக்க. அப்ப எழுதிக்கலாம், இது ஒரு டை, இன்னொரு டை அதே நம்பர் தானே இருக்கு. என்ன நம்பர்? 1 2 2 3 3 3, அதே நம்பர் எழுதிட்டேன். ரெண்டு டை பற்றி பேசாமல் அப்போ ரெண்டு டை பற்றி எழுதிட்டோம். நமக்கு என்ன வேணும்? அதில் இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்கோர் வேணும். அப்போ 1 + 1 2, அப்படி ஒவ்வொன்றா ஆட் பண்ணி எழுதுங்க. 1 + 2 3, 1 + 2 3, 1 + 3 4, அதே தானா? 1 + 3 4, 1 + 3 4. அடுத்து 2 கூட ஆட் பண்ணுங்க. 2 + 1 3, 2 + 2 4, 2 + 2 4, 2 + 3 5, இங்கே 5 அங்கே 5, இங்கே 2. அப்போ அதே ரிசல்ட் தானே வரும். 2 + 1 3 4 4 5 5 5. அப்புறம் 3 கூட ஒவ்வொன்றும் ஆட் பண்ணுங்க. 3 + 1 4, 3 + 2 5, 3 + 2 5, 3 + 3 6. பாருங்க, 3 + 3 6, 3 + 3 6. அதே மாதிரி ஆட் பண்ணால் இந்த 3 கூட இதை ஆட் பண்ணோம், மறுபடியும் 3 கூட தானே ஆட் பண்ணுறோம். அப்போ இதே ரிசல்ட் தான் அந்த அடுத்த ரெண்டு ரோக்கு வரும். 4 5 5 6 6 6, டவுட் வந்து ஆட் பண்ணி பார்த்துக்கணும். 4 5 5 6 6 6. இப்போது முக்கியமான விஷயம், எக்ஸுங்கிறது எதை குறிக்குது சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவாக கொடுத்துக்கிறாங்க பாருங்க. எக்ஸ் டினோட்ஸ் டோட்டல் ஸ்கோர் இன் 2 throws. அப்போ எக்ஸுங்கிறது டோட்டல் ஸ்கோரை குறிக்குது. அப்போ எக்ஸ் என்னென்னலாம் வேல்யூ எடுத்துக்கு, என்னென்னலாம் டோட்டல் இருக்குதுன்னு நம்ம எழுதிக்கிறதே டோட்டல் தான். என்னென்ன டோட்டல் இருக்குது? 2ங்க டோட்டல் இருக்குது, அப்புறம் 3 4 5 6, அதை தாண்டி எதுவும் போல. என்னென்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்புறம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், கேப்பிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிக்கலாம். கேப்பிட்டல் எக்ஸோட வேல்யூ சொல்லுங்க. 2 3 4 5 6. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். எத்தனை 2 இருக்குதுன்னு பாருங்க, ஒரே ஒரு 2 தான் இருக்கு. பை டோட்டல் மொத்தம் எவ்வளோ? 36 இருக்கு. ஒவ்வொரு லைன்லையும் 6 இருக்கு, 6 லைன் இருக்கு. அப்போ 6 × 6 36. இல்லாட்டி ஒவ்வொன்றா எண்ணி பாருங்க, மொத்தமாக 36 வரும். அதாவது இதை ஆட் பண்ணக்கூடாது, எவ்வளவு எலமெண்ட்டுக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்க்குறோம். 1 2 3, அப்படி 36. ப்ராபபிலிட்டினாலே டோட்டலாக டினாமினேட்டரில் எழுதுவோம். அடுத்தது எவ்வளோ 3 இருக்குதுன்னு பாருங்க, ஒவ்வொரு லைனாக போகலாம். 1 2 3, இங்கே ஒன்று தான் இருக்குது, இங்கே ஒன்று தான் இருக்குது, 4. மொத்தம் 4 தான் இருக்குது. 36ல 4 தான் 3 வருது. அப்புறம் 4 பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏன்னா இந்த மூணு லைன்லேயும் ஒவ்வொன்று இருக்குது. அப்போ மொத்தமாக 10 வருது. 10 by 36. எத்தனை 5 இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு லைனாக இங்கே 5 இல்லை, இங்கிருந்தால் 5 ஆரம்பிக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 by 36. எத்தனை 6 இருக்குதுன்னு பாருங்க, இங்கே இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இங்கிருந்து ஆரம்பிக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. நம்மளுக்கு தப்பாக கட்டாக செக் பண்ணிக்கலாம். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் பூரா ஆட் பண்ணி என்ன வரணும்? 1 வரணும். டினாமினேட்டர் 36, அப் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கோ. 1 + 4 5 5 + 10 15 15 + 12 27 27 + 9 36. அப்போ மொத்தம் 36 by 36 1 கரெக்டாக இருக்குது. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டுக்கிறாங்க?
cumulative distribution function அதாவது capital F of X கேட்டுக்கிறாங்க. பாருங்க இங்க எத்தனை எலமெண்ட் இருக்குது, எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குது, 1 2 3 4 5 இருக்கு. அப்ப இங்க அதே மாதிரி 5 கண்டுபிடிக்கணும், 5 வேல்யூஸ். எப்படி இங்க ஃபர்ஸ்ட் வேணும்னா என்ன பண்ணனும், capital F of X அந்த ஃபர்ஸ்ட் பிளஸ் அதுக்கு முன்னாடி இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் 1/36, இங்க ஒண்ணுமே இல்ல, அப்ப அதை மட்டும் எழுதினா போதும். இப்போ இங்க வேணும்னா இதோட கரஸ்பாண்டிங் அது பிளஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூரா ஆட் பண்ணணும். அப்போ 4 + 1 = 5, 5/36. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால நியூமரேட்டர் ஆட் பண்ணி டினாமினேட்டர் ஒரு வாட்டி அப்படி எழுதிட்டோம். இங்கே இங்கே தேர்ட் வேல்யூ வேணும்னா அந்த தேர்ட் வேல்யூ அதுலேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூரா ஆட் பண்ணிக்கணும். டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்க, 10 + 4 + 1 = 15/36. இப்போ இந்த வேல்யூ வேணும்னா இதுக்கு முன்னாடி பிளஸ் இதுக்கு நேரா இருக்கிறது பிளஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிறது பூரா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி பாருங்க, 12 + 10 = 22, 23 = 27, 27/36. இந்த வேல்யூ வேணும்னா அதுக்கு நேரா இருக்கிற வேல்யூ பிளஸ் அதுக்கு பின்னாடி பூரா ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ண ஒரு 36 வரும், 36/36 1 தான் போய் எனக்குமே முடியும். அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரே டேபிள் காலத்துக்குள்ள. தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்கறாங்க பாருங்க, பி ஆஃப் 3 < or = x < 6. இதுக்கு என்ன அர்த்தம், இங்க ஈக்குவல் டு வந்திருக்குது, அப்ப 3 இன்க்ளூட் ஆகும். இங்க ஈக்குவல் டு வரல, அப்ப 6 இன்க்ளூட் ஆகாது. அப்போ 3 - 6 முன்னத்த நம்பர் வரைக்கும், 3 - 6 முன்னத்த நம்பர் வரைக்கும் என்ன வரும், 3, 4, 5. இதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டினா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ 3, 4, 5 உண்டான ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இது, இந்த மூணும் இதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 4/36 + 10/36 + 12/36 என்ன வரும் பாருங்க, டினாமினேட்டர் சேம், அப்போ நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணுங்க, 4 + 10 = 14, 14 + 12 = 26/36. செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணால் மேலே 13 times, கீழே 18 times. Fourth subdivision, P of X greater than or equal to 4. Equal to 1 இருக்குது, அப்போ 4 இன்க்ளூட் ஆகு, அப்போ greater than or equal to 4 னா X ஓட வேல்யூ 4 லிருந்து 4 விட ஜாஸ்தியா. அப்போ 4 லிருந்து 4 விட ஜாஸ்தியான என்ன வரும், 4, 5, 6. 4 லிருந்து 4 விட ஜாஸ்தினா 4, 5, 6. அதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி, அதாவது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, இதுதான். அப்ப இந்த மூணையும் ஆட் பண்ணணும், எதாவது 10/36 + 12/36 + 9/36. டினாமினேட்டர் சேம், ஒரு தடவை எழுதிக்கலாம், நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்க, 10 + 12 = 22, 22 + 9 = 31.